இதுவரைக்கும் நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய படங்கள் முடித்த பிறகு தொடர்ந்து அரசியல தீவிரமாக அவர் கவனம் செலுத்த போறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சினிமாவிலிருந்து விலகுகிறார் நடிகர் விஜய். ஒப்புக்கொண்டிருக்கும் படத்தை முடித்துவிட்டு முழுமையாக அரசியல் பணி மேற்கொள்வேன் அப்படிங்கிறதும் விஜயோட அறிவிப்பாக இருக்கிறது. விஜய் மக்கள் இயக்கம் பல வருட அரசியலுக்கு வரதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல சினிமாவை விட்டு விலகிறத நினைச்சு வருத்தப்படுறதுன்னு தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபுல் க்ரௌடோட விசில் சவுண்டோட தளபதியோட டைட்டில் சினிமாவாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி எப்பவும் தளபதி தான். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நடிகர்கள் வந்து அரசியலில் குதிக்கிறது ரொம்பவே சாதாரணமான விஷயமா ஆயிடுச்சு. இது அவங்களோட அரசியல் ஆர்வமா இல்லை அதிகாரத்துக்கான ஆசையா இல்லை உண்மையாலுமே மக்கள் நலன் கருதி தான் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விவாதமே நடத்தலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட மக்களும் ஹீரோ வர்ஷிப் பின்னாடி போறாங்கன்னு சொல்லிட்டு மறுக்கவே முடியாது. அதுக்காக சினிமா சார்ந்தவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சட்டம்லாம் எதுவுமே கிடையாது, யாரு வேணாலும் வரலாம். இப்போ தளபதி விஜயும் வந்திருக்காரு. அவரோட அறிக்கையில இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பத்தி மட்டும் நம்ம பேச போறோம். அதுல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, எம் முன்னோர் பலரிடம் இருந்து பாடங்கள் படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவிலும் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்காரு. அவரோட முன்னோர் அதாவது சீனியர்ஸ் சினிமாவில இருந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்ச சிலர் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். அப்படி யாரெல்லாம் சினிமாவில இருந்து கட்சி ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தா, எம்ஜிஆர் திமுகல இருந்துட்டு அரசியல் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியா ஆரம்பிச்ச கட்சி தான் அதிமுக. நடிகர் சிவாஜியோட கட்சி பாத்தீங்கன்னா தமிழக முன்னேற்ற முன்னணி. நடிகரும் டைரக்டருமான பாக்கியராஜ் ஆரம்பிச்ச கட்சி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம். நடிகரும் டைரக்டருமான டி ராஜேந்தர் அவர் ஆரம்பிச்ச கட்சி பாத்தீங்கன்னா முன்னாடி தாயக மறுமலர்ச்சி கழகம், இப்போ அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகமா மாத்திருக்காரு. நவரச நாயகர் கார்த்திக் ஆரம்பிச்ச கட்சி பாத்தீங்கன்னா அனைத்திந்திய பார்வர்டு பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சி. தமிழக தலைவராக பொறுப்பேற்று அரசியல என்ட்ரி கொடுத்தாரு. அடுத்து நாடாளும் மக்கள் கட்சி அப்படிங்கிற பெயர்ல ஸ்டார்ட் பண்ணாரு. காமெடி நடிகரான கருணாஸ் முக்கொளத்தோர் புலிப்படை அப்படிங்கிற கட்சி ஆரம்பிச்சார். சரத்குமார் அவரோட சமத்துவ மக்கள் கட்சி, கேப்டன் விஜயகாந்தோட தேமுதிக, உலகநாயகன் கமலஹாசனோட மக்கள் நீதி மய்யம், நம்ம தலைவர் ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் ஆரம்பிக்கல. போதும் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கும் தவிர பெரிய மக்கள் ஆதரவு எந்த நடிகருக்குமே கிடைக்கல. கேப்டன் விஜயகாந்துக்கு கூட எம்ஜிஆர் அளவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு கிடைக்காமயே போயிருச்சு. இந்த லிஸ்ட்ல விட்டு போனது யாருன்னு பாத்தீங்கன்னா அதே சினிமா துறையிலிருந்து வந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மக்களோட ஆதரவு இருந்தது. இந்த நிலையில நடிகர் விஜயோட ஸ்டேட்மெண்ட், முன்னோர் பலரிடம் இருந்து நான் பாடங்கள் கத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, இது வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. பிரபலமா இருந்தா மட்டும் போதும் அரசியல ஜெயிக்க முடியாதுங்கிறத அவரோட சீனியர்ஸ் கிட்ட இருந்து அவர் கத்துக்கிட்டு இருந்தாருன்னா வாங்கனா வணக்கங்கனான்னு சொல்லி தளபதி விஜய அரசியலுக்கு வரவேற்போம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.